பொதுவாக வாஸ்துங் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இன்றைக்கி வாஸ்துவெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பார்த்து பார்த்து நீங்கள் பிடிச்ச மாதிரி வாஸ்து வச்சு கட்டினாலும் அது உங்களுக்கு இடப்படாது. ஏன் அப்படின்னா, தெருவை சுற்றி நம்ம செல்ஃபோன் டவர் அவ்வளோ வச்சுருக்கோம். அப்படி வச்சுருக்கும் போது எப்படி உங்களுக்கு வந்து அது எலக்ட்ரோ ஃபீல்டு, அதாவது வாஸ்து கோலம் உருவாகும். வீட்டுக்குள்ளே டவர் வச்சுருக்கோம், அஞ்சு பேர் ஆறு பேர் நம்ம மாரி மாரி ஃபோன் வச்சுருந்தோம் கேட்டிங்கன்னா ஹைப்ரிடு முடிஞ்சு போச்சு, அதோட ஃப்ரீக்வன்சியே ஒரு டவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அப்படி எலக்ட்ரோ ஃபீல்டு எப்படி ஒர்க் பண்ணுவோம், உங்கள்கிட்ட மைண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஃபீல்டு எப்படி கனெக்ட் ஆகும், மெய் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம உடைக்கணும்னா லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி, அதுக்கப்புறம் மின் ஆற்றல், மின் சிதறல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே கொண்டு வரணும்னாக்கா சிம்பிள் உள்ளே நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு டிவைஸ், காப்பர் கலசம் வைக்கலாம், காப்பரில் உள்ள கலசம் வைக்கலாம், காப்பர் ஐட்டம் நிறையா வைக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவு நமக்கு ஃபில்டர் பண்ணி ஃப்ரீக்வன்சியை ரெடி பண்ணி கொடுக்கும். இல்லை மூலிகைகள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம 100% ஒரே ஒரு முக்கியம்னாக்கா நம்ம கல்லுப்பு. இந்த கல்லுப்பை ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. சுருமாக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மரத்தில் கிடைக்கும், அஞ்சனைக்கல்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறோம் சுருமாக்கல் தானே, அஞ்சனைக்கல் தானே, அவ்வளோ சூப்பர் கல்லுப்பு. கொஞ்சோண்டு நம்ம அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பச்சை கருப்பம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது மேலே 100% ஒரு டவர் மாதிரி சின்ன சின்ன கல், அந்த பெரிய கல்லாம் நிறையா கிடைக்குது. சுருமாக்கல்லை தூக்கி வச்சுட்டிங்கன்னா அதுவே டயர் டவராக பண்ணணும். நெகட்டிவ் அயன் எடுத்து பாசிட்டிவ் அயனாக கொடுத்துரும், சிம்பிள் இல்லையா? நான் சொன்னேன் டெர்மோலின் ஸ்டோன் எங்கெங்கே எவ்வளோ இருந்தாலும் வைக்கலாம் இல்லை டெர்மோலின் ஸ்டோன். ஆக கல்லுப்பு, கல்லுப்புகளில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்பம் போட்டுக்கோங்க. சுருமாக்கல் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, அஞ்சனைக்கல் கேட்டு பாருங்கள் இல்லையா. அதுக்கு அதே உப்பில் நீங்கள் டர்மரிக் அந்த டர்மரிக் வைக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சள் துவைக்கலாம், டெர்மோலின் உள்ள ஸ்டோனை வைக்கலாம். இப்படி போட்டாலே போதுமான விஷயம், வீட்டில் உள்ள 90% நெகட்டிவிட்டி இருக்காது, வாஸ்து கோலம் உருவாகும். ஏன்னா கல்லுப்பு சொல்லவே கடல் எண்ணெய் கொடுத்தது, அது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது நான் சொன்ன சுருமாக்கல் வேறு லெவல் எனர்ஜியை கொடுக்கும், நம்மளுடைய பச்சை கருப்புறம் அதை பவரை பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஆக இதை செய்தாலே போதும், வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் நம்ம விட்டு ஒழியப்படும்.